உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2019 பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய படங்கள் கிளாஷ் ஆக போது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தலையுடைய விசுவாசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தலையுடைய பேட்டை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருடைய வந்தார் ராஜாவத்தன் ஒருவன் அப்படின்ற மூணு படங்களும் கிளாஷ் ஆக போதுங்க. ஸோ இந்த மூணு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரையரங்கு எந்தெந்த படங்கள் நிறைய பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு போட்டி இப்போவே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கான பேனர் வச்சு விசுவாசம் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். ஸோ சென்னையிலே குறிப்பிடக்கூடிய தேட்டரில் ஒரு தேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சத்யம் சினிமாஸ் தான். ஸோ சத்யம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பேனரை இப்பயே வச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா தல ஃபேன்ஸ் எல்லாருமே விசுவாசம் படத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணுதுங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய கட்டோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சத்யம் சினிமாஸ் முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம விசுவாசம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்பயே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ நிறைய தேட்டரில் இந்த சத்யம் சினிமாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கான பேனர்ஸை பார்த்தீங்கன்னா தல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த விசுவாசம் படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகி அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு இந்த படத்தில் வந்து வேட்டிக்கட்டு அப்படின்ற செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னா சண்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேட்டிக்கட்டு இந்த செகண்ட் சிங்கிளை பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் கணேஷ் தான் பாடுறாரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் நம்ம தலைவருடைய பேட்டை படமும் ரிலீஸ் ஆக போது. ஸோ பேட்டை படத்துக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விண்டேஜில் பார்த்த சூப்பர் ஸ்டாரை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேட்டை படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்றதுனால என்னவோ இந்த பேட்டை படத்துக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அதே சமயம் விசுவாசம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கெட்டப்பில் தலா அஜித் நடிச்சிருக்காரு, அதுவும் வில்லேஜ் சப்ஜெக்ட், அதுவும் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துக்குமே பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. சரி, இந்த ரெண்டு படங்களில் உங்களுடைய சப்போர்ட் எந்த படத்துக்கு அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.